பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் பிறந்த வாசல் நேரம் ஆகிய இயேசு கிருஷ்ணமி நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பிள்ளை திர்பி சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நேரத்திலும் கருத்துடைய வார்த்தை நிமித்தமாக தேவனாகிய கர்த்தனுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதங்களை அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே கருத்துடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விடுதல்களை செய்ய போகிறார் கொடுக்கப் போகிறார் என்று நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் இந்த நாளிலும் கர்த்தருடைய வெளிச்சத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் கடந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை குறித்து நம்மீது அவருடைய வெளிச்சம் எவ்வளவா இருக்கிறது அந்த வெளிச்சத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் தொடர்ந்து கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற வெளிச்சம் என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சங்கள் தனியாக தனிப்பட்ட ரீதியில் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த வெளிச்சம் அவனுக்குள்ளாக எவ்வளவு தூரம் பிரகாசிக்கப்படுகிறதோ அவன் இந்த உலகத்தில் அவ்வளவு மேன்மை உள்ளவனாக மாறுகிறான் இந்த நாளில் அப்படியாக தேவன் ஒரு மனிதனை அவருடைய வெளிச்சத்தினால் சந்தித்ததை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கருத்துடைய வெளிச்சம் ஒரு மனிதனை சந்திக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் சீக்கிரமாக வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அப்போஸ் நாகிய பவுல் சவுலா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர் செய்து கொண்டிருந்த கிரியைகள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவ்வளவு இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரையும் துன்பப்படுத்தின ஒரு மனிதனாக சவுல் இருந்தார் சவுல் பிரமாணத்தில் வளர்ந்தவர் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மீது அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் இருந்தது இப்பொழுது இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றி போகிறார்களோ அவர்களை துன்பப்படுத்துகிறதற்கும் அவர்களை இன்னும் வேதனைப்படுத்துவதற்கும் ஒரு கருவியாக சவுலாக அவர் பவுல் வாழ்ந்து கொண்டிருந்தார் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கும் பொழுது எப்படி சந்தித்தார் என்றார் ஒளியாக அவர் மீது ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு விரோதமாக செய்ய வேண்டும் என்று அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து சடிதியாக ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது ஒரு வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசித்தது இந்த தேவனுடைய வெளிச்சம் அவன் மீது பிரகாசித்த பொழுது அந்த வெளிச்சத்தினுடைய அந்த ஒளியை தாங்க முடியாமல் சவுல் என்ற பவுல் கீழே விழுந்து விட்டார் இப்ப என்ன நடக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இப்பொழுது வெளிச்சத்திலிருந்து தேவன் பேசுகிறார் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று இப்பொழுது சவுல் கேட்கிறார் நீர் யார் என்று கேட்கும் பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார் ஒரு ஒளி பவுல் மீது பிரகாசித்தது ஒரு வெளிச்சம் பவுலின் மீது பிரகாசித்தது சவுலா இருந்த மனிதன் பவுலாக மாறினார் அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார் இந்த வெளிச்சத்தை தாண்டி போகும் பொழுது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்கிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பிரயாணப்பட்டு போகும் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் உண்மையாக தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சம் ஒரு மனிதன் மீது பிரகாசிக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறுகிறது எந்த இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தார் சவுல் அந்த இயேசு கிருஷ்ண வெளிச்சம் அவர் மீது பிரகாசித்த பொழுது பவுலாக மாறி அந்த இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு

பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது என்று அன்பு இயேசு சொன்னார் ஒரு மனிதன் மீது தேவனுடைய வெளிச்சம் இருக்கும் என்றால் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்றால் அவன் தேவ சித்தத்திற்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தவனா இருப்பான் அது மாத்திரம் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்ற வேத வசனத்தின்படி அவனுடைய பழைய வாழ்க்கை மாறுகிறது இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் அவன் மீது பிரகாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் மாறுகிறது உன் வெளிச்சம் எழும்பி என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் தேவன் அந்த வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர் தந்த ஆவி மனுஷனுடைய தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஒரு வெளிச்சம் ஒரு தீபம் இருக்கிறது இந்த தீபம் தான் நன்மை தீமையை ஆராய்ந்து அவனுக்கு சொல்லுகிறதா இருக்கிறது இந்த தீபம் கர்த்தருடைய வெளிச்சம் காரணமாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது தன்னுடைய விருப்பப்படி செய்து கொண்டு நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் வெளிச்சத்தில் நடவாமல் இருளிலே நடக்கிறான் ஏனென்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் தேவ சித்தம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கிறார்கள் இந்த இடத்துல அப்போ பவுலின் மீது தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்தது கர்த்துடைய மொழி அவன் மீது பிரகாசித்தது இப்பொழுது பவுல் சொல்லுகிறார் ஆண்டு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் நீர்தான் தான் இயேசு என்று நான் தெரிந்து கொண்டேன் இந்த வெளிச்சம் என் மீது படும் பொழுது இது இயேசு கிருஷ்ணனுடைய வெளிச்சம் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் இப்பொழுது நான் என்ன நீர் செய்ய சித்தமா இருக்கிறீர் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டு இந்த உலகத்தில் நான் என்ன பண்ண வேண்டும் என்று நீர் சுத்தமா இருக்கிறீர் ஆண்டவர் சொல்லுகிறார் போ அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரகாச வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வெளிச்சத்தில் பொழுது நம் இடறி ஒருபோதும் விழுவது கிடையாது என்னுடைய வெளிச்சம் என்ன ஆண்டவரே என்னுடைய வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணுவீராக இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற வெளிச்சம் இந்த உலகத்தில் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பிரகாசமாக இருக்க வேண்டும் நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு ஒளி அநேகருக்கு புரோஜனமா இருக்கிறது போல ஒரு தேவ பிள்ளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறான் இவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு காரணம் அவன் மீது தேவனுடைய வெளிச்சம் தேவனுடைய ஒளி பிரகாசித்துக் கொண்டு ஒரு லைட்டினுடைய வெளிச்சத்தை நாம் எல்லாருமே அனுபவிப்பது போல ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய வெளிச்சத்தை அநேகர் ஆசீர்வாதமாக அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நோக்கம் தெய்வனுடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கப்பட வேண்டும் தெய்வனுடைய வெளிச்சம் என் வாழ்க்கையில் பிரகாசிக்கப்படும் என்றால் நான் தேவ சித்தத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலும் அர்ப்பணித்து நடப்பேன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் செய்வேன் என்று அவன் வந்து ஒப்புவிக்கிறவனாக இருக்கிறான் அண்டவராக வெளிச்சத்தின் மூலமாக பவுலை சந்திக்கும் பொழுது பவுல் எவ்வளவாய் துன்பப்பட வேண்டும் என்பதை பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு நிரூபிப்பேன் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையை மாற்றி கொண்ட பவுல் இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த விதத்திலும் துன்பப்படுவதற்கு தன்னை ஆயத்தம் உள்ளவராக மாற்றினார் இந்த வெளிச்சம் அநேகரை மாற்றி ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து பரலோகராஜ்யத்தை நோக்கி கொண்டு போகிறதற்கு பவுலுடைய வெளிச்சம் காரணமா இருந்தது இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்பட வேண்டும் இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கப்படும் என்றால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்ச்சர் நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு ரட்சிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் இசைக்கள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நான் தேசத்தை அழிக்காத படிக்கு நிற்க ஒரு மனிதனை தேடினேன் ஒவ்வொரு மனிதனை தேடுகிறார் அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் அவருடைய வெளிச்சத்தை வைக்கிறார் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் அநேகருக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக மாறுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் ஆண்டு வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கப்பட வேண்டும் ஆண்டுபரே என்னுடைய குடும்பத்தில் வெளிச்சம் இருக்க வேண்டும் ஆண்டு வெளிச்சம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல மகிமை உண்டாகிறது அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தேவ சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறான் தேவ சித்தத்தை எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்துல செய்கிறானோ அவனுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்கிறது என்று தேவனாகிய கருத்தர் சொல்லி இருக்கிறார் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் அவனுக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சம் இருக்க வேண்டும் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனமாக வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும் இந்த வெளிச்சம் தான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறதா இருக்கிறது இந்த வெளிச்சம் தான் இந்த உலகத்தில் நம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த வெளிச்சத்தில் தான் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் மனுஷ சித்தம் அல்ல தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய வெளிச்சம் இந்த தேவனுடைய வெளிச்சத்திற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும் ஆண்டவரே உடைய வெளிச்சம் என்னை பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற அந்த ஒளி என்னுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற அந்த தீபம் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் ஆண்டவரே பிரகாசமாக எரிய வேண்டும் வேண்டுமாண்டவரே என்று அண்டுமிடத்தில் நாம் கேட்க வேண்டும் நாம் வெளிச்சமா பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதமாக மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு நீதிமானுடைய உதடு அநேகரை போஷிக்கிறதா இருக்கிறது ஒரு தேவ பிள்ளை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறவனாக இருக்கிறான் யார் தேவனுடைய பிள்ளை பிள்ளைத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான் அந்த தேவனுடைய பிள்ளை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அவன் எப்படி தேவருடைய பிள்ளையாய் மாறுகிறான் தேவனுடைய வெளிச்சம் அவன் மீது உதிக்கிறதா இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் கருத்துடைய வெளிச்சம் இருக்கிறது வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் ஒருபோதும் இடறி போவது கிடையாது வெளிச்சம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு இடநிலும் இருக்காது ஆனால் இருளிலே நடக்கிறவர்கள் இடறி விழுவார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் பிசாசு இருளுக்குள்ளாக ஜனங்களை கொண்டு போகிறான் அவர்களை வழி தெரியாமல் பரலோக பரலோகராஜ்யத்திற்கு போவதற்கு வழி தெரிய விடாமல் அவர்களை இருளுக்குள்ளாக கொண்டு போய் நரகத்திற்கு கொண்டு போகிறான் ஆனால் வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்களோ போல பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறார்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போல சுழர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய வெளிச்சம் வாழ்க்கையில் பிரகாசிக்கப்படும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்ஜியத்தை நாம் கட்டும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் தேவன் நமக்காக ஒரு இடத்தை கொடுத்து இருக்கிறார் இந்த வாழ்க்கை முடியும் பொழுது தேவனோடு நித்திய நித்தியமாக வாழ வேண்டும் என்ற ஒரே தாகமும் ஒரே வாஞ்சியமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நான் இடித்துக் கொள்ளப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது என் தேவனுக்காக நான் வாழ வேண்டும் என் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் வாழ வேண்டும் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் எந்த நோக்கத்தை குறித்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய வெளிச்சத்தில் நான் நடந்து கொண்டு இருக்கிறேனா அன்றுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டுவரே சித்தம் என்னவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று ஒப்பு இருக்க வேண்டும் நம்முடைய விருப்பம் நிறைய இருக்கும் வேதத்தில் வாசிக்கிற அவர் மத மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி முதல் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக ஒரு தேவ பிள்ளை விரும்புகிற காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார் அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அது தேவ சித்தமாக இருக்கும் என்றால் தேவனாதே அவனுக்கு அருள்கிறவராக இருக்கிறார் வேத வசனம் சொல்லப்படுகிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என் தேவனுடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சயம் தாகமும் எந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும் என்றால் எந்த மனிதனுக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறதோ அவனுக்குள்ளாக தான் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்ற வாஞ்சம் இருக்கும் ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும் என் தேவ சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரகாசிக்கப்பட வேண்டும் அன்றைக்கு மோசையின் மீது இருந்த தேவனுடைய வெளிச்சம் அப்போசனாகிய பவுலை சந்தித்த தேவனுடைய வெளிச்சம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வெளிச்சம் இருக்க வேண்டும் ஆண்டவரே என் தேவனாகிய என் இருளை வெளிச்சமாக்குவார் எந்த காரியம் இருளாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தில் தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுதே பிரகாசிக்கப்படுகிறதா இருக்கிறது கருத்தருடைய வெளிச்சத்தை தேடி நாடி ஓட வேண்டும் ஆண்டுடைய வெளிச்சம் மீது பிரகாசிக்க வேண்டும் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சும்மா இருக்க முடியாது அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்பாசனாகிய பவுலை தேவனுடைய வெளிச்சம் சந்தித்த பொழுது அப்பாசனாகிய பவுல் பல தேசங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது போல இன்றைக்கு தேவ வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் மாத்திரமல்ல உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள் இதுவரையில் தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனாகிய கருத்த தடைகளை உடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் ஒரே காரணம் ஆண்டு புரே வெளிச்சம் என் மீது பிரகாசிக்கட்டும் ஆண்டு புரே வெளிச்சத்தில் நான் நடக்க வேண்டும் ஆண்டு உடைய வெளிச்சத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டு என்னை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்பட வேண்டும் ஆண்டு என்று சொல்லி ஆண்டுடைய வெளிச்சத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அதனுடைய வெளிச்சம் மீது பிரகாசிக்கும் பொழுது நம் வாழ்க்கை மிகவும் மகிமை உள்ளதாக இருக்கிறது ஒரு மகிமையான வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் எனவே இந்த நாளிலிருந்து தேவனுடைய வெளிச்சத்திற்காக இன்னும் அதிகமாக வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் காற்று கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் செபித்து தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் நாம் செபிக்கலாம் மானத்திய பூமியை படைத்த சர்வ அல்லமல்ல தேவனாகிய கர்த்தாவே பரலோக பிதாவை அவங்களுமே நன்றி நிறைந்த இருதயத்தோடு மைச்ச உத்தரிக்கிறோம் இந்த வழியில உடைய வெளிச்சத்தினால் உடைய பிள்ளைகளாக எங்களை கருத்து நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்போ ஆகிய பவுலை சந்தித்த வெளிச்சம் ஆண்டவர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை சந்திப்பதாக ஆண்டவர் அந்த வெளிச்சத்தினால் உடைய சித்தத்திற்குள்ளாக நாங்கள் வாழ்ந்த ஆண்டவர் உடைய நாம மகிமை கண்டு இந்த உலகத்தில் ஜீவித்து பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர கருத்துக்கள் உதவி செய்ய முடியாக வேண்டுகிறோம் உடைய நாம் மகிமைப்படுவதாக எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் அவங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரும் லட்சகருமாகிய ஏ சுக்கர் சிவ நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே